சுரதாவை பற்றி பார்க்க போறோம் சுரதா கார்த்திகை தீபம் என காடெல்லாம் கார்த்திகை தீபம் எப்படி இருக்கும் தெருவில வச்சிருப்பாங்க பாடல் வரிகள் யாருதுன்னு கேட்குறாங்க கார்த்திகை தீபம் இது வந்து காடுன்னு சொல்லிட்டு அதுல எழுதியிருப்பார் காடுங்கிற தலைப்புல சுரதா எழுதியிருப்பார் இவர் கூட உவ ஊமை கவிஞர்னு சொல்றோம் சுரதாவை சுராதா ஊவமை உவமை கவிஞர் அந்த சுரதா தான் கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்தி இருக்குங்கிற பாடல் இவர் தான் சுரதாவுடைய இயற்பெயர்னா சுரதா சுப்பு ரத்தின தாசன் சொல்லிட்டு பாரதாசனுடைய பேர் தான் இங்கே எடுத்து வச்சுட்டாரு அதனுடைய ஷார்ட்கட் தான் சுரதா ஆனால் இவருடைய இயற்பெயர் என்ன அதுதான் முக்கியம் ராசகோபாலன் பேர் சுரதா ராசகோபாலன் சேர்த்து படிங்க சுரதா ராசகோபாலன் சேர்த்து படிச்சுக்கோங்க உவமை கவிஞர் ஊவ மை ஊமை கவிஞர் சூரதா சுரதா வந்து ஒரு ஓமை கவிஞர் தம் பெயரை சுப்பு ரத்தினதாசன் அதுதான் சுப்புரத்தினதாசன் என்று மாற்றி கொண்டவர் கவிஞர் யார் அதுதான் வந்து சுரதா அப்படின்னு சு ர தா சு ர தான்னு சொல்லிட்டு ஷார்ட்கட்டாக எடுத்துக்கிறோம் சுரதா இது வந்து சுப்ரத்திதா தாசன் என்பது யார் பாரதிதாசனுடைய இயற்பெயர் அது சுரதா யார் மீது கொண்ட பற்றினால் தம் பெயரை சுப்புரத்தின தாசன் என்று சுரதா மாத்திக்கிட்டாருன்னு கேட்டா பாரதிதாசன் மேல இருக்கிற பற்று தான் காரணம் ஓமை கவிஞர் ஓமைகளை வந்து பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் யார் அதனால்தான் இவர் வந்து ஊமை கவிஞர்னு சொல்கிறோம் ஊவமை கவிஞர் உ வை உவமை சுர சுரதா ஓமை கவிஞர் சுரதா என்ன பண்ணுவாரு ஓமைகளை வந்து பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவார் அதனால்தான் ஓமை கவிஞர்னு நம்ம சொல்கிறோம் அடுத்ததாக ஏழாவது கேள்வி இயற்கை எழில் என்னும் பகுதி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது இயற்கை எழில் அழகு இயற்கையான அழகு இயற்கை எழில் என்னும் பகுதி எந்த நூலில் இருக்கு தெரியுமா சுரதா கவிதைகள்ங்கிற ஒரு நூலில் தான் இருக்கு சுரதா கவிதைகள் என்பதே ஒரு நூல் தான் அந்த சுரதா கவிதைகள் என்னும் நூலில் தான் இந்த இயற்கை எழில் என்றது எழில் என்பது சுரதா கவிதைகளில் தான் இருக்கு அடுத்து காடு என்னும் கவிதை இடம்பெற்றுள்ள நூல் எது எந்த பகுதியில் இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இந்த காடுங்கிற கவிதை மிக முக்கியமான கவிதை காடு கவிதை காடு யாருது சுரதாவுடைய காடு தான் அது சரியா சுரதா காடு தான் சுரதா கவிதைகள் அப்படிங்கிற நூல்ல இருக்கு சுரதா கவிதைகள்ங்கிற நூல்ல இருக்கு எந்த பகுதியில் இருக்குன்னு கேட்கும்போது இயற்கை எழில்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கு அந்த இயற்கை எழில்னு சொல்ற பகுதி சுரதா கவிதைகள்ல இருக்கு சரியா அந்த இயற்கை எழில் அந்த பகுதியில தான் காடுங்கிற கவிதையை நம்ம எடுத்து கொடுத்துருக்காங்க அடுத்து கிளிக்கண்ணி இது வந்து மிக முக்கியமானது ஒன்பதாவது கிளி பாருங்க கிளிக்கண்ணி என்னும் பாவகையை வந்து தம் பாடல்ல பயன்படுத்திய கவிஞர் யார் கிளிகண்ணி இந்த கிளிக்கண்ணியை பற்றி பாடியது ஆல்ரெடி இன்னொன்று வந்து பாரதியாரும் பாடிக்கிறாரு கிளிக்கண்ணியை பற்றி ஆனால் இந்த இடத்துல கிளிகண்ணி கிளிகண்ணி இந்த காட்டுல தான் கிளி ஞாப்சிக்கோங்களேன் காடு அப்படிங்கிற அந்த கவிதையே பார்த்தீங்கன்னா கிளிக்கண்ணி பாவகையில தான் பாடப்பட்டிருக்கோம் அதனால் காட்டில் கிளின்னு சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க கிளிக்கண்ணியை கொண்டுட்டு வந்தது யாருன்னு கேட்டால் சுரதா ஓமை கவிஞர் சுரதா தான் சுரதா தான் கிளிகண்ணியை வந்து கொண்டுட்டு வந்தது கண்ணின்னா என்னன்னு சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி நம்ம வந்து கண்ணி என்பது இரண்டு அடிகளால் பாடப்படுவது கண்ணின்னு சொல்லியிருக்கோம் அது மாதிரி இங்கே வந்து கிளிக்கண்ணி என்னும் பாவகையை கொண்டுட்டு வந்தது யாருன்னு கேட்டால் பாடலில் பயன்படுத்தியது யாருன்னு கேட்டால் சுரதா அடுத்து பத்தாவது கேள்வி பாருங்கள் கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் இனிய சந்தத்தில் பாடப்படும் ஒரு இசைப்பாடல் இது கிளியின் மொழி பேசக்கூடிய அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இது இருக்கும் அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா கிளிக்கண்ணி பாவகைன்னு நம்ம சொல்றோம் அடுத்ததாக அமுதும் தேனும் பதினோராவது கேள்வி பாருங்க அமுதும் தேனும்னு வருது அதே போல தேன் மழைன்னு வருது பாருங்க தேன் 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 வருது பாருங்க அமுதும் இன்னொன்னு தேனும் இன்னொன்னு தேன் மழை இந்த ரெண்டுமே யாரு யாருது அப்படின்னு சுரதா உவமை கவிஞர் சுரதாவுடைய நூல்கள் தான் அமுதும் தேனும் என்பது சுரதா தேன் மழை என்பதும் சுரதாவது தான் துறைமுகம் அப்படிங்கிற நூல் யாருது துறைமுகம் நூலும் சுரதாவுடையது தான் சுரதா துறைமுகம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சுரதா துறைமுகம் சொல்லி ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க சுரதா அமுதும் தேனும் சாப்பிட்றாரு சுரதா அமுதும் சுரக்கிறது தேனும் சுரக்கிறது ஞாபகம் தேன் மழையில் சுரதா தேன் மழை சுரதா